ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வழியிலே சங்கீதம் 107 நாம் சில பகுதிகளை தியானிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது சங்கீதம் 107 நாம் வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே வசனத்தில் சங்கீதக்காரன் அடிக்கடியாய் சங்கீதங்களிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அநேக சங்கீதங்களிலே அவன் சொல்லி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாய் சொல்ல காரணம் என்ன? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல ஏதாகினும் காரணம் உண்டா என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், 2-3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள். முதலாவது மீட்கப்பட்டவர்கள் தான் கர்த்தரை துதித்து பாடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது எவ்விதமாய் மீட்கப்பட்டார்கள், எங்கே இருந்து மீட்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிற வழியில் வசனம் சொல்கிறது, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. சத்துரு ஒருவேளை பிசாசாக இருக்கலாம், அல்லது சத்துரு நம்முடைய எதிரியாய் காணப்படலாம், ஆனால் ஏதோ ஒரு சத்துருவின் கையிலிருந்து கர்த்தர் நம்மை நீங்களாக்கி என்ன செய்திருக்கிறார், மீட்டு எடுத்திருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால், வசனத்திலே அருமையான தாவீதுக்கு ஜீவகாலமெல்லாம் சத்துருவாய் இருந்தவன் சவுல் ராஜா என்று நாம் அறியோம். ஒருவேளை தன் சொந்த மருமகனாய் அவனை எடுத்து கொண்டிருந்தாலும், இல்லாவிட்டால் அவனுடைய தாவீதுடைய அபிஷேகத்தினாலே சவுல் சுகத்தை பெற்றிருந்தாலும், அவன் அதிகமாய் தாவீதை பகைக்கிறவனாய் காணப்பட்டான். ஜீவியம் முழுவதும் ஆயுசு நாட்கள் எல்லாம் தாவீதுக்கு சத்துரு யார் என்று சொன்னால் சவுல் மட்டுமே. அப்படியானால் அந்த சத்துருவின் கைக்கு நம்மை நீங்கள் ஆக்கி மீட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய சத்துரு சவுலினை கைக்கு கத்த நீங்கள் ஆக்கி மீட்டிருக்கிறார். மாத்திரமல்ல, அநேக சத்துருக்கள் தாவீதுக்கு காணப்பட்டார்கள். அங்கே பெலிஸ்தர் ஆகிய கோலியாத் அங்கே சத்துருவாய் நிற்கிறார். இன்னும் அம்மோனியர் அவனுக்கு சத்துருவாய் காணப்பட்டவர்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே அமலேக்கியர் தாவீதுக்கு விரோதமாய் சத்துருவாய் காணப்பட்டவர். சுற்றிலும் சத்துருக்களாய் காணப்படுகிற வேளையிலே கர்த்தர் தாவீதை அந்த சத்துருவின் கைக்கு என்ன செய்தார், நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நான் ஒரு சங்கீதத்தினுடைய தலைப்பை நாம் வாசிப்போமானால் நாம் பார்த்து அறிந்து கொள்ள முடியும், தாவீதுக்கு எவ்வளவாய் சத்துருக்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். வாசிப்போம். 18 சங்கீதம் அங்கே தலைப்பு விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகி தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை, கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாடல் என்று எழுதப்பட்டிருக்கு. பாருங்கள், அப்போ கர்த்தரவனை மீட்டு கொண்டபடியினாலே விடுவித்தபடியினாலே அவன் சங்கீதம் பாடுகிறவனாய் காணப்பட்டான். அதே தாவீதுதான் சொல்கிறார், கர்த்தாவே சத்துருக்கள் எவ்வளவாய் என்ன செய்திருக்கிறார்கள், பெருகி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்போ எல்லா சத்துருவின் கைக்கும், 3 சங்கீதத்தை பாருங்க, 1 வசனம், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள்
அநேக சத்துருக்களின் கூட்டத்தின் நடுவிலே காணப்பட்ட தாவீதை கர்த்தர் முதலாவது மீட்டு கொண்டார், விடுதலை ஆக்கினார். ரெண்டாவது செய்த காரியம், அவனை மட்டுமல்ல கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசத்திலிருந்தும் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி என்ன செய்ய கடவர்கள், சொல்ல கடவர்கள். எப்படி சொல்ல கடவர்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் என்ன செய்யுங்கள், துதியுங்கள் என்று சொல்ல கடவர்கள். அப்ப விடுதலை ஆக்கப்பட்ட மனுஷன் கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நேற்று தினத்தில் நாம் கேட்டோம், நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி. அப்போ நீதிமானாய் மாறுவதற்கு முன்பு அவன் இப்படி இருந்தான், பாவியாய் காணப்பட்டான். பாவத்திலே காணப்பட்டவன் கர்த்தரை துதிக்க மாட்டான். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ பாவத்தில் ஜீவிக்கிறவன் கர்த்தரை துதிக்க மாட்டான், கர்த்தரை தூஷிக்கிறவனாயிருப்பான். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவனோ கர்த்தரை என்ன செய்வான், சதா காலங்களிலும் துதிக்கிறவனாய் காணப்படுவான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீதை போல சொல்லுகளாய் காணப்படுவார். அப்ப கர்த்தரை துதிக்கிறவர்கள் யார் என்றால், கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் அல்லது விடுவிக்கப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது காரியம், அதே நான்காவது வசனத்தில் சொல்கிறார், அவர்கள் தாபரிக்கு ஊரை காணாமல் வனாந்திரத்தில் அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். யார் மீட்கப்பட்டவர்கள் இப்பொழுது எப்படி திரிகிறார்களா, அலைந்து திரிகிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில், தாபரிக்கு ஊரை காணாமல், அவர்கள் போகவே போய் சேர வேண்டிய ஊரை இன்னும் பார்க்கவில்லை, அந்த ஊரை காணாதபடிக்கு மனாந்திரத்தில் அவாந்திர வழியாய் நடந்து திரிந்தார்கள். எப்படி நடந்து திரிந்தார்களாம், பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் நடந்து திரிந்தார்கள். ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலைத்தான் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சூழ்நிலை மிகவும் மோசமாய் காணப்படுகிறது, போய் சேர வேண்டிய இடம் தெரியவில்லை. ரெண்டாவது காரியம், அவர்கள் வனாந்திரத்திலே அவாந்திர வெளியிலே நடந்து போய் கொண்டிருக்கிற பாதையும் சரியில்லை. மூன்றாவது காரியம், அந்த பாதையிலே அவர்களுக்கு பசி, தாகம், தொய்வு, சோர்வு இதெல்லாம் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் செய்த காரியம் என்ன, அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்கலாக்கி என்ன செய்தார், ரட்சித்தார், விடுவித்தார். ஆபத்து காலத்தில் நம்முடைய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் அவர் விடுவிக்கிறவராய் காணப்படுகிறவர். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், சங்கீதம் 50, ஆபத்து காலத்தினை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை என்ன செய்வாய், மகிமைப்படுத்துவாய் என்று சொல்கிறார். 91 சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் அவன் என்னை நோக்கி என்ன செய்வான், கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவன் என்ன செய்வேன், அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். யாரெல்லாம் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ அவள் எல்லாரையும் விடுவித்துவராய் கர்த்தர் காணப்படுகிறார். கர்த்தர் விடுதலையின் தேவன், ஆபத்திலிருந்து மீட்டு கொள்ளுகிற கர்த்தர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மீட்டு கொண்டப்பட்ட ஜனம் இந்த ஆபத்திலிருந்து அவர்கள் செய்த காரியம் என்ன, கர்த்தர் செய்த காரியம் என்ன, வசனம் சொல்கிறது, தாபரிக்கு ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியில் என்ன செய்தார், நடத்தினார். இதுவரைக்கு அலைந்து திரிந்தார்கள், வழி தெரியவில்லை, குருடனை போல் அலைந்து திரிந்தார்கள். ஆனால் இப்பொழுது வசனம் சொல்கிறது, தாபரிக்கு ஊருக்கு போய் சேர
கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? செவ்வையான வழியிலே நடத்தினார். இரண்டாவது செய்த காரியம் என்ன? அவர்கள் ஆத்துமாவை திருப்தி ஆக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தவனமுள்ள ஆத்துமா, தாகமாய் காணப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினார். அடுத்து மூன்றாவது செய்த காரியம், பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் என்ன செய்தார்? நிரப்பினார். வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள், பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்து போனதாய் திரிந்தார்கள். ஆனால் கர்த்தர் அந்த மூன்று காரியங்களையும் செய்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தரை நோக்கி எந்த மனுஷன் கூப்பிடுகிறானோ, எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறானோ, அந்த காரியத்தையெல்லாம் பரிபூர்ணமாய் செய்து முடிக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ஏழு பெட்டிஷன் கொடுத்து ரெண்டு மாத்திரம் சாங்ஷன் பண்ணுகிறவர் அல்ல, ஏழையும் அவர் பூர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் இதை செய்தார். இப்பொழுது மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள் ஒன்பதாவது வசனம், அவருடைய கிருபையின் நிமித்தமும் அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை என்ன செய்வார்களாக? துதிப்பார்களாக. துதிக்க வேண்டும். தேவனுடைய விருப்பமே துதிப்பது. இன்னைக்கு அநேக மனுஷர்கள் கர்த்தரிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள், அதற்கு பிறகு ஸ்தோத்திரமே இல்லை. எனக்கு கிடைத்து விட்டது, நான் இனி எழுதற்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைத்து விட்டது போதும். அப்படி அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நன்றி அற்ற ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். அன்னாலை குறித்து வாசிக்கிறோம், அவள் ஜெபித்தாள், கர்த்தர் அவள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். இப்பொழுது மறுபடியுமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்கிறவளாய் காணப்பட்டார். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு நன்றியுடையவர்களாய் எப்போதும் காணப்பட வேண்டியது அவசியம். ஆபத்து காலத்தில் கூப்பிடுகிறவனுக்கு கர்த்தர் துணையாய் காணப்படுகிறார். நாமும் அவரை நோக்கி கூப்பிட்டு அவரால் கிடைக்கும் நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோமானால் இந்த நாள் முழுவதும் இனிய நாளாய் காணப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.